பொன்னமராவதி அருகே அம்மன்குறிச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இரட்டை தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மயிரிலையில் தேரை திருப்ப கட்டை போட்டவர் உயிர் தப்பினார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அம்மன்குறிச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இரட்டை தேரோட்டம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் நடைபெறும். கடந்த 3 வருடங்களாக கொரோனா பெருந்தொற்று மற்றும் ஊரடங்கு காரணமாக இந்த தேரோட்டம் நடைபெறவில்லை. இந்த வருட இரட்டை தேரோட்டம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கடந்த 27ஆம் தேதி இரட்டை தேரோட்டத்தை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு காப்பு கட்டப்பட்டு தினமும் சாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மண்டகப்படித்தாரர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இரட்டை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரில் விட்டிருக்க 2 தேர்களையும் பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக வளம் வந்த தேரானது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நிலை பெற்றது. பக்தர்கள் வழிநடிகளும் கோலமிட்டு தேரினை வரவேற்றனர். இந்நிகழ்வில் சொக்கநாதப்பட்டி, அம்மன்குறிச்சி, ஆவின்கோன்பட்டி, அம்மாப்பட்டி, ஆலவயல், பிடாரம்பட்டி, கண்டியானத்தம் ஆகிய ஊர்களையும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரின் அருள் பெற்று சென்றனர். தேரை திருப்புவதற்காக தேர் சக்கரத்தின் அடியில் கட்டை போடப்படும். அக்கட்டையை போடுவோர் சக்கரத்தின் தலையை விடும்படி செல்லும் பொழுது அவர் அருகில் இருந்தவர் இழுக்க மயிரிலையில் அவர் உயிர் தப்பினார். இதனால் அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொன்னமராவதி காவல்துறையினர் காவல் ஆய்வாளர் தனபலன் தலைமையில் சிறப்பாக செய்திருந்தனர். பொன்னமராவதி தீயணைப்புத் துறையினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.